ஹாய் கைஸ், இப்போ டைம் வந்து பார்த்தா ஒரு 8:00 வந்து ஆகுது. இப்போ நான் வந்து பார்த்தா என் அண்ணனோட ரூமில் இருக்கேன். என் அண்ணனோட ரூமில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து பார்த்தா இருக்காங்க. இன்னும் ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட்டும் பார்த்தினா வந்திருக்காங்க, பட் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்லையுமே வந்து பார்த்தா வந்திருக்காங்க. பட் இவர் வந்து பார்த்தா வந்ததே இல்லை. ஸோ இவரை காமிக்கணும் அப்படின்னா நான் கீழே போய் உட்காந்தா தான் உங்களுக்கு காமிக்க முடியும். கீழேன்னா தரையில் போய் உட்காரணும். வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மோட்டோ வ்ளாகர். எம்கேல ரெப்டிப்பின் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மெர்சிடிஸ் பென்ஸ் C43AMG பத்தி தான் வந்து பார்க்க போறோம். காரோட ரிவ்யூல மாடிஃபிகேஷன் பண்ண ரிவ்யூ பத்தி தான் நம்ம வந்து பார்த்தா பார்க்க போறோம். ஸோ இப்போ காலையில வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 6 மணி ஆகுது. 6 மணிக்கே எஞ்சிருவியாடா அப்படின்னு கேட்டால், எஸ் நான் டெய்லியும் 6 மணிக்கு வந்து பார்த்தா எழுந்திருவேன். ஸோ என் ஹாரி பாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உட்காருவேன். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டரை வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து உட்காந்துருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாதாரண கார் வந்து இல்லை, நிறைய மாடிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. லேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றத்தையும் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எம்கே ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம எல்லாரோட இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்கள். சரி, இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் வண்டியோட இன்டீரியரை பற்றி வந்து பார்க்கலாம். அண்ட் வண்டியோட ஒரிஜினல் கலர் என்ன, என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வண்டியோட இன்டீரியர். ஸோ நம்ம மெர்சிடிஸ் பென்ஸுக்கும் இந்த மெர்சிடிஸ் பென்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த டேஷில் அந்த வுட் கலர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு. மற்றபடி வந்து பார்த்தா நம்ம வண்டிக்கு இந்த வண்டிக்கு ஒன்று தான். அண்ட் ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பெருசு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் தான். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து பார்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதான் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வுட் கலர் வந்து வேறு, மற்றபடி எல்லாமே ஒன்று தான். ஸோ இங்கே வந்து என்னது வேறு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சீட்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ஒரு 3 மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ அது மெமரி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் இதே சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீரிங் வந்து வேறு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்ஜி வண்டினால ஏஎம்ஜி ஷீரிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. என் காலை பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, பொறுத்துக்கோங்க. ஸோ பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம வண்டியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து உண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து வேறு, ஓகேங்களா. ஸோ இதில் டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 280 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டியில் வந்து 260 தான் வந்து இருக்கும். ஸோ இது ஒரு ஏஎம்ஜி சீரீஸ்னால பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 2-டோர் கார் தான். ஸோ ரெண்டே 2 டோர் மட்டும் தான் இருக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில். பின்னாடி எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸை மடக்கி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகணும். ஸோ அதை நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டில் வந்து, அதாவது டிரைவர் சீட்டில் நான் வந்து உட்காந்துருக்கேன். இப்போ நான் வண்டியோட இன்ஜினை ஆன் பண்ணேன்னு வைங்களா. ஸோ ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் வந்து மாறும், சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனுக்கு வந்து மாறும். இது வந்து ஏன் அப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெமரி சீட் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகுது. வண்டி ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. இது வந்து வண்டி வந்து Stage 2 வந்து டியூனிங் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிகேட் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் சவுண்ட் இருக்கும். ஸோ அவங்க வண்டி ஆன் பண்ணும் போது நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து வண்டியில் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஸ்டிக்கரிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்தா டியூன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீகேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில்லை வந்து மாற்றிருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாய்லர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அந்த ஸ்பாய்லரோட ரேட்டை கேட்டவன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுட்டேன். பிளே செஞ்சு பார்த்தோன்னா ப்ரொமோஷன் மட்டும் நினைச்சிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி சொல்கிறதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். ஸோ இந்த வண்டியோட ஒரிஜினல் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நியான் கலரில் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டியோட புக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டால் அந்த வீடியோட கடைசியில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டிக்கு ஸ்டிக்கரிங்க்கு எவ்வளோ செலவாச்சு, எக்ஸாஸ்ட்க்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு டீட்டெயிலான விஷயமும் நம்ம அந்த வீடியோட கடைசியில் பார்க்கலாம். ஸ்பாய்லருக்கு இவ்வளோ வருமா அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த ஸ்பாய்லர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 டேஸ் பிஃபோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டினாங்க. ஸோ அந்த கலர் வந்து நியானுனால
எல்லாருமே வந்து பாருங்க பார்ப்பாங்க ரோட்ல போறவங்க. சரி, நம்ம வந்து அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சீட்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்கலாம். பின்னாடி இருக்க ரோக்கு வந்து எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து பாருங்க ஃப்ரண்ட் சீட்டு, ஸோ பின்னாடி சீட் வந்து பாருங்க இதுதான். ஏன் துணி போட்டிருக்குன்னு கேட்டினா, ஸோ அவங்களோட டாக் வந்து பாருங்க இந்த வண்டியில வச்சுதான் கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்பேஸ் வந்து பாருங்க அவ்வளவெல்லாம் வந்து இருக்காது, ஒரு சின்ன ஆள் வந்து பாருங்க உட்காந்துக்கலாம். வண்டியோட இன்டீரியர்ஸை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ பிளாக் அண்ட் ரெட்ல வந்து பாருங்க இருக்குது. ஸோ அந்த ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து பாருங்க ரெட்டு. ஸோ இது ஒரு ஏஎம்ஜி சீரீஸ்னால சீட்ஸ் வந்து பாருங்க ஒரு பக்கெட் சீட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, பேசஞ்சரை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறதுக்கு. ஸோ இதில் இருக்க ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தா ஒரு வேற மெட்டீரியல், நல்ல சாஃப்டான மெட்டீரியல் வந்து பார்த்தா கொடுத்துருக்குறாங்க. ஸோ சீட் பெல்ட்ஸ் வந்து பார்த்தா ரெட்டு. ஸோ ஃப்ரண்ட்லேயும் ரெட்டு தான், பின்னாடி வந்து பார்த்தா ரெட் கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வண்டி வந்து பார்த்தா ஒரு ஸ்போர்ட்டியரான லுக் வந்து பார்த்தா இன்டீரியரில் வந்து கொடுக்குது. ஆப்போசிட் சைடுக்கு வந்து பார்த்தா வந்தாச்சு. ஸோ நல்லா கூலாக வந்து இருக்குது வெளியே. ஸோ ஒயிட் ஆங்கிளில் போட்டிருக்கேன், அப்போ தான் வந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா வந்து தெரியும். ஸோ உங்கள் ஒரு சில்வர் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தா பிடிச்சி நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா ஃப்ரண்ட்டில் மூவ் ஆயிரும். ஸோ இது வழியாக வந்து பார்த்தா பின்னாடி போய் உட்காந்துக்கலாம். இதே மாதிரி தான் சேம் அதே இடத்துலையுமே வந்து பார்த்தா நடக்கும். ஸோ பின்னாடி வந்து பார்த்தா ஒரு மேசிவான சன்ரூஃப் கொடுத்துருக்கனால வந்து பார்த்தா முன்னாடி இருக்க பேசஞ்சருக்கும் சன்ரூஃப் தெரியும், பின்னாடி இருக்க பேசஞ்சருக்குமே வந்து பார்த்தா சன்ரூஃப் வந்து தெரியும். ஸோ பின்னாடி இருக்க பேசஞ்சர்ஸ் எப்படி பொழுதுபோக்கை வந்து கழிக்கணும் அப்படின்னு பார்த்தா சன்ரூஃபை பார்த்தா. ஸோ சைடு மிரர்ஸ் வந்து அவ்வளோவா வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. ஃப்ரண்ட் மிரர் வியூ வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இருக்கும், பட் சைடு வியூ வந்து பார்த்தா உங்களுக்கு அவ்வளோவா வந்து இருக்காது. ஏன்னா சின்ன கிளாஸ் தான் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு ரெட் கலர் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தா ஆக்சுவலான கலர் இந்த வண்டியோடது. ஸோ இந்த கலரும் நம்ம மெர்சிடிஸ் பென்ஸோட கலருமே வந்து பார்த்தா சேம் கலர் தான். ஸோ இந்த ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தா சேம் கலர் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா இவங்க நியானில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கேமராவில்னால எல்லோ விஷயம் வந்து தெரியும், பட் இது வந்து பார்த்தா நியான் கலரு. ஸோ இது வந்து பார்த்தா ஒரு ஃப்ரேம்லெஸ் விண்டோ. ஸோ நம்ம வந்து கதவை திறக்கும் போது வந்து பார்த்தா விண்டோ வந்து ஒரு ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் வந்து பார்த்தா இறங்கும். ஸோ வண்டி கதவை மூடும் போது வந்து பார்த்தா ஒரு ரெண்டு இன்ச் வந்து அப்படியே வந்து பார்த்தா கூடிரும். காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன்னு ஒன்னே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தினா காற்று அடிக்குது, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குளிருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து அடிக்குது. சரி, இப்போ நம்ம வண்டியோட கலரை வந்து தூரத்தில் போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரில் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு ஃபோட்டோஸ் வந்து நான் சைடில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல மாற்றிருக்கனால நியான் அண்ட் பிளாக்குக்கு சூப்பர் மேட்சிங்காக வந்துருக்குது. ஸோ இது வந்து பார்த்தா ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக வந்து பார்த்தா இருக்குது. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸோட லோகோ வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்பாயிலர் தான் நான் உங்ககிட்ட வந்து சொன்னால் ஒரு 2-3 டே பிஃபோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மாடிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் ஸ்பாயிலர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் வருது. ஸோ அந்த கார்பன் ஃபைபர்னால தான் இந்த ரேட் வந்து வருது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கிளாம்ஸு. ஸோ இப்படி இவ்வளோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ வண்டிக்கு வந்து சம ஸ்போர்ட்டியரான லுக் வந்து கொடுக்குது. ஸோ இது ஒரு தூரத்தில் ஒரு ஃப்ளைபையில் பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேம்போர்கினி மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கைஸ், வெளியேருந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு மாடிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டா ஸ்டிக்கரிங் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் கிரில் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயிலர் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்டீரியராக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூனிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாஸ்டோட நோட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இஃப் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஹைவேல வந்து போயிட்டு இருக்கீங்க, இந்த வண்டி வந்து ஒரு 100
ஹண்ட்ரட் 120 வந்து உங்கள் வண்டியை பாஸ் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தா இது ஒரு லேம்போர்கினி அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து பார்த்தா இருக்கும். ஏன்னா நியான் கலர் ஒரு டூ டோர் காரு ஒரு வண்டி வந்து பார்த்தா நல்லாவே லோவாக தான் வந்து பார்த்தா இருக்கும் உங்களுக்கு. ஸோ கைஸ் நான் அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன், இவங்க வந்து பார்த்தா வண்டி ஸ்டிக்கரிங் கலர் வந்து மாற்றினதை வந்து பார்த்தா அவங்க வண்டியோட புக்லேயும் என்ட்ரு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டால் ஆர்டிஓவில் வந்து பார்த்தா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தா இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்த்தா இப்போ ரெட்டில் இருந்து பிளாக் மாற்றுறீங்க, பிளாக்லேருந்து எல்லோ மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா தாராளமாக நீங்கள் வந்து புக்கில் வந்து என்ட்ரு பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா சில பேப்பர்ஸ் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொடுத்து அவங்க வண்டி கலரை பார்த்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்க வண்டியோட புக்குலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு சிம்பிளான ஸ்டெப்னு சொல்லலாம், சில நேரம் ஹார்டான ஸ்டெப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ வண்டியோட கலரை பொறுத்தான் வந்து இருக்குது. ஸோ ஸ்டிக்கரிங்க்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனா அரௌண்ட் 1 lakh வந்து பார்த்தா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாய்லர் வந்து சின்ன ஸ்பாய்லர் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நியான் வந்து பண்ணாங்க. ஸோ வண்டி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நியான் கலர் ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஸோ ஸ்பாய்லரோட ரேட்டை நான் வந்து பார்த்தீங்கனா வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அண்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா வரும், 90 to 1 lakh குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன் அதோட ரேட் இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் பார்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ கார்பன் ஃபைபர் பார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸான பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அவ்வளோ ரேட் வந்து ஆகும். ஸோ நான் இவங்களோட டுக்காட்டி வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்க்கணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஐகாரில் வந்து லிங்க் இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் பார்ட்ஸ் வந்து பார்த்தா அவ்வளோ வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷனுக்கு 10 lakhs வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டியூனிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அரௌண்ட் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000 வந்து பார்த்தீங்கன்னா செலவாயிருக்கு. ஸோ எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீகேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 to 80,000 வந்து பார்த்தீங்கன்னா செலவாயிருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 5 lakhsக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செலவாயிருக்கும். நான் அதில் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிரில் வந்து ஆட் பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வண்டியோட அலாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அவங்க நம்ம ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம அதை வந்து வீடியோவில் வந்து கவர் பண்ணி வந்து போடலாம். நீங்களுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி ஒரு காரோ பைக்கோ வந்து ஏதோ ஒரு கலர் மாற்றுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆர்சி புக்கில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது டீட்டெயிலாக வந்து தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஆர்டி ஆஃபீஸில் போய் கேளுங்கள். வீட்டு பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் இருக்க ஆர்டி ஆஃபீஸில் போய் வந்து கேளுங்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பேப்பர்ஸ் ஒர்க்லாம் வந்து காமிப்பாங்க. அவங்க அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து தெரிஞ்சிருக்கு, எப்படி ப்ரோ மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி. எஸ் நீங்களும் வந்து மாற்றலாம். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்கள். ஸோ எமூஞ்சு மட்டும் ஏதோ வித்தியாசமாக பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நான் அதை வந்து ஏன் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு இப்போவே கேமரா வந்து எடுத்து காமிச்சேன். ஸோ என்னோடய ரிங் லைட்டை வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்களேன். ஸோ என்னோடய பனியனை போட்டு மூடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணாடியில் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. கண்ணாடி போடலான்னா ஒரு மாதிரி அசிங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் என் பனியனை போட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கி வச்சுருக்கேன். ஒரு லிட்ரலி ஒரு பேய் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது.